ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இபி பில் கட்டுறது, நம்மளோட வீட்டு நம்பருக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் எப்படி நம்ம கட்டலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் பார்க்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே நான் வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஎன்இபி பில் பேமெண்ட் ஆன்லைன் அப்படின்னு போட்டாலும் இந்த ஆப் வரும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளை வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம ஆல்ரெடி வந்து யூசர் நேம் சைன்அப் பண்ணியிருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சைன்அப் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சைன்அப் கிளிக் பண்ணோடனே என்டர் யுவர் கன்சூமர் நம்பர்னு கேட்கும். இது வந்து உங்களுக்கு உங்களோட 12 டிஜிட் நம்பர் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் உள்ளார போக முடியும். அதனால் கண்டிப்பாக உங்களோட 12 டிஜிட் நம்பர் தெரிஞ்சுக்கங்க. 12 டிஜிட் நம்பர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அதை பற்றியான ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணி அதோட லிங்க்கை நான் வந்து இது கீழே இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன். அதனால் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி 12 டிஜிட் நம்பர் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இப்போ வந்து 12 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்படின்லாம் அந்த வீடியோ பார்த்து எப்படி நம்ம 12 டிஜிட் நம்ம வீட் 12 டிஜிட் இபி நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் 12 டிஜிட் நம்பர் கொடுத்து உள்ளார போகிறேன். ஜீரோ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் டூ நைன் சிக்ஸ் டூ 12 டிஜிட் நம்பரை கொடுத்து செக் பண்ணுங்க. செக்கிங் பண்ணோடனே கீழே உங்களோட டீட்டெயில் எல்லாமே வரும். அந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அடுத்தது உங்களை பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கு யூசர் நேம் வந்து நம்மளோட 12 டிஜிட் நம்பர் தான். அதனால் யூசர் நேம் நம்ம செட் பண்ண தேவையில்லை, பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செட் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களோட ஃபோன் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பரே கொடுங்க. ஏன்னா இதுக்கு அடிக்கடி ஓடிபி வரும். ஓடிபி உங்களுக்கு வந்து, அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பில் பே பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டோம். டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்த உடனே அடுத்து உங்களை வந்து 4 நம்பரில் வந்து ஏதாவது பின் செட் பண்ணி சொல்லும். அந்த பின் எதுக்குன்னா, நீங்கள் திரும்ப திரும்ப ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த 4 பின்னு கொடுத்தாவே உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் அந்த 4 பின்னு கொடுத்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ண சொல்லும். அதில் வந்து நேம் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நேம் எதை வேணாலும் கொடுத்துங்க. மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. மேரிட்டாக இருந்தால் மேரிட், சிங்கிளாக இருந்தால் சிங்கிள் கொடுங்க. டேட்டா ஆஃப் பர்த் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கரெக்டாக கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி உங்களை மெயிலோட உங்கள் மெயில் அட்ரஸும் உங்களோட ஃபோன் நம்பரும் ஆல்ரெடி அதில் இருக்கும். அட்ரஸும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் தேவையில்லை. எது வேணாலும் உங்களுக்கு தேவைப்பட்டது கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு. பின்கோடு மட்டும் கரெக்டாக அதில் வந்து இருக்கும், டிஃபால்ட்டாக இருக்கும். அதான சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டு கண்ட்ரிலாம் கரெக்டாக தான் இருக்கும்.
எல்லாம் இருக்கு, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு, இப்போதைக்கு தான் உங்களோட ஹோம் பேஜ். இதில் வந்து குயிக்கி பேயில் போனீங்கன்னா நீங்கள் இப்போ ஏதாவது வேறு யாருக்காவது நம்பருக்கு நீங்கள் வந்து பில் பே பண்ணணும் அப்படின்னா அவங்களோட 12 டிஜிட் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் 02050312963 அப்படின்னு கொடுக்குறோம். நாங்கள் எங்களோட நம்பர் வந்து 962, நாங்கள் அடுத்து 963 அப்படின்னு கொடுக்குறோம். செக் பண்ணால் அவங்களோட டீட்டெயில் வரும். அது கன்ஃபார்ம் பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவங்க வந்து பே பண்ணிட்டாங்க, யூ ஹேவ் பேய்ட் ஆல் யுவர் டியூஸ் அப்படின்னு வந்துடுச்சு. அதனால் இவங்க எதுவும் பே பண்ணிட்டாங்க. அப்படி பே பண்ணலனா எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அதை கொடுத்து சூஸ் யுவர் பேமெண்ட். நீங்கள் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அதில் இல்லது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பே பண்ணிடலாம். உங்களோட பில்லு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு மை பில்ஸ் உள்ளே இருப்பாங்க. மை பில்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஏதாவது டியூ கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா அதில் காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் செலக்ட் பண்ணி உங்களோட ஈவி பில்லை நீங்கள் பே பண்ணலாம். அடுத்து நீங்கள் எவ்வளோ கடைசியாக வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு மை கன்சியூமர்ஸில் போனீங்கன்னா உங்கள் டீட்டெயில் எல்லாமே வரும். இதில் வந்து கடைசியாக எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத டீட்டெயில் எல்லாமே இதில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த 12 டிஜிட் நம்பர் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கீழே வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த 12 டிஜிட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண டைரக்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அப்படி இல்லைனா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.